அனைவருக்கும் வணக்கம். நாடார் சமுதாயத்தினுடைய வரலாறுகள், நாடார் சமுதாயத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்த சாதனையாளர்கள், நாடார் சமுதாயத்திற்கு பெருமை தேடித்தந்த பெருமகனார்கள், இவருடைய வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டு விட்டது. அந்த மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சாதனையாளர் தான் ஆபிரகாம் பண்டிதர். இந்த ஆபிரகாம் பண்டிதர் என்ற இந்த மனிதன் நம்ம தென்காசி மாவட்டத்தில் சாம்பவர் வடகரை அருகில் ஊரில் பிறந்து, அருகில் இருக்கின்ற பங்களா சுரண்டையில் படித்து அங்கே திருமணமாகி அதன் பின்பு திண்டுக்கல் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் போய் பணி செய்து ஆசிரியர் பணி செய்து அதன் பிறகு மீண்டும் தஞ்சை மாவட்டத்துக்கு சென்று அங்கே செட்டில் ஆகிறார். இந்த இவர் பிறந்து தஞ்சை மாவட்டம் செல்லுகின்ற இதுவரையிலுமான ஒரு வரலாற்று பின்னணியை பார்த்தோம் என்றால், இவர் வந்து இசை, வேளாண்மை, ஜோதிடம், போட்டோக்களை, காற்றாலையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது, இப்படி இவர் எண்ணற்ற ஒரு பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய சாதனைகள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை. இது வந்து இந்த சாதனை இன்னைக்கு மறைக்கப்பட்டு விட்டது. ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாடார் சமுதாயத்தில் இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா, நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியுமா, நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர் பெரிய இவர் செய்த அரிய சாதனைகள் என்றால் இன்னைக்கு உலகளோடு போயிருக்கு. தஞ்சையில் இன்னைக்கு விவசாயத்தில் பெரிய அளவில் விவசாயம் பண்ணியிருக்காரு. இவருடைய குருவாக இவர் வந்து ஏற்றுக்கொண்டது வந்து சுருளிமலையில் போய் கருணானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிடத்தில் போய் அடைக்கலம் புகிறார். அந்த சித்தர் தான் இவருக்கு எல்லா விதத்திலும் அவர் வழிகாட்டுதார். அது மட்டும் நிறைய அவர் விவசாயத்திலேயோ சித்த மருத்துவத்திலேயோ நிறைய சம்பாதிக்கிறார். இந்த அவர் சம்பாதித்த அந்த பணத்தை கொண்டு போய் மீண்டும் அந்த சுருளிமலையில் இருக்கின்ற கருணானந்த சுவாமிகள்கிட்ட போய் கொடுக்கார். ஐயா, நான் வந்து இவ்வளோ ரூபா சம்பாதிச்சிட்டேன், அதனால் அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கார். ஆனால் கருணானந்த சுவாமிகள் சொல்கிறாங்க, எப்பா தமிழனுடைய இசை இன்றைக்கு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, இந்த இசையை இன்றைக்கி காப்பாற்றணும், தமிழனுடைய இசையை காப்பாற்றணும், இதுக்கு இந்த பணத்தை நீ பயன்படுத்திக்கோ, இந்த இசையை பற்றி நீ மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்யும்னு சொல்லி ஆபிரகாம் பண்டிதருக்கு ஆசீர்வலங்கி அனுப்புதார். இந்த ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் 1910 தான் இந்த இசையை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்யணும்னு சொல்லி அளவுக்கு அதிகமான எண்ணங்கள் அவருக்கு அப்போ தூண்டுது. அதுலேருந்து ஆரம்பிக்காங்க. 1912 தஞ்சையில் ஒரு சங்கீத சபா ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து 1916 வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 7 இசை மாநாட்டை நடத்திய மிகப்பெரிய பெருமை ஆபிரகாம் பண்டிதரை சேரும். நம் குலத்தோன்றல் அவரை தான் சேரும். 7 இசை மாநாடு. 7 இசை மாநாடு என்று சொன்னாலும் சும்மா ஏதோ ஊரில் 10 பேர் கூப்பிட்டு வந்து நீங்கள் பாட்டு படிக்காங்க, வேடிக்கை பார்க்குற மாதிரி மாநாடு இல்லை. எல்லா விஷயத்திலும் இசையை பற்றி நன்கு தெரிந்தவர்களுடைய வரவழைத்து மாநாடு நடத்திய பெருமை நம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் பண்டிதர் அவர்களை சேரும். அதே மாதிரி 1917 பார்த்தீங்கன்னா இவர் இசை ஆராய்ச்சியை முடிச்சு 1347 பக்கம் கொண்ட அந்த புத்தகத்தை வெளியிடுதார். அந்த புத்தகத்துக்கு கருணாமிர சாகரம் திரட்டு என்ற பெயர் வைக்கிறார். தனக்கு குருவாக இருந்த கருணானந்த சுவாமிகள் பெயரில் எல்லாமே செஞ்சுக்கிட்டே வர்றார். அதன் பிறகு காலப்போக்கில் இவருடைய சூழ்நிலை, இவர் இறந்து இறந்து விடுதாரு. இவருடைய மகன் அதுக்கப்படி இந்த இசையை பற்றி நிறைய ஊர்களுக்கு சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற இளையராஜா, இசைஞான இளையராஜா அவர்கள் இன்னைக்கு ஆபிரகாம் பண்டிதருடைய மகன் ஜோதி பாண்டியன் வந்து தான், ஜோதி பாண்டியனை படித்த தன்ராஜ் மாஸ்டர் அப்படின்ற ஒருவற்றை தான் இசைஞான இளையராஜா வந்து இன்னைக்கு இசை படிச்சிருக்காரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இளையராணி இசையராஜா, இளையராஜா இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய இசைஞானி, MS விஸ்வநாதன், இன்னைக்கு AR ரகுமான், விஜய் ஆண்டனி, ஜேம்ஸ் வசந்தன், தேவா, இப்படி எத்தனையோ இசையமைப்பாளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு இசையமைப்பாளர்கள் கூட இன்னைக்கு வந்து ஆபிரகாம் பண்டிதர் தான் இந்த தமிழுடைய இசைக்கு மூத்த முன்னோடியாக இருந்தாரு அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்லவே இல்லையே. ஆபிரகாம் பண்டிதர் 1917 தன்னுடைய இசை ஆராய்ச்சி புத்தகத்தில் ஆராய்ச்சி செய்து முடிச்ச உடனே சொல்லிருக்காரு,
மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஒரு இசைதான் தமிழனுடைய இசை. இந்த இசைதான் பிற்காலத்தில் கர்நாடக இசை என்று பெயர் மாற்றப்பட்டு இருக்கிறது என்று 1917 சொல்லிட்டார் அவர். ஆனா அதுக்கு பிறகு எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்திருக்காங்க, ஆனா யாருமே இவரை பத்தி சொல்லல. இதுக்கு என்ன காரணம்? இவர் நாடார் சமுதாயத்தில் பிறந்ததுனால இவர் மறக்கப்பட்டாரா? இன்னைக்கு உண்மையிலே இவர் வந்து ஒரு பிராமின் சமுதாயத்தில் பிறந்திருந்தார்னு வைங்க, இன்னைக்கு எல்லாருமே நீங்க பாட்டு படிக்கும் போது எங்களுடைய இசையினுடைய கடவுளே இவர் தான் சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாங்க, அவர் சிலையை வச்சு பாதத்தை வணங்கிதான் போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு அவரை எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு அவரை ஞாபகப்படுத்துவதற்கு கூட இன்னைக்கு யாருமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தை ஆண்ட 4 முதலமைச்சர்கள் வந்து சினிமா துறையிலிருந்து வந்தவங்க. அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், புரட்சி தலைவர் MGRஆ இருக்கட்டும், புரட்சி தலைவர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க 4 பேருமே சினிமா துறையிலிருந்து இன்னைக்கு வந்து வந்தவங்க தான் தமிழகத்தின் முதல்வர்கள். இவங்க 4 பேரும் கண்டிப்பா நிச்சயமா ஆபரகலாம் பண்டிதரை பற்றி, அவர் செய்த இசை ஆராய்ச்சியை பற்றி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா யாருமே அதை சொல்லவே இல்லையே. ஆபரகலாம் பண்டிதரை செய்திய மிகப்பெரிய அரிய சாதனைக்கு ஒரு அவருடைய நினைவு நாளில் கூட இன்னைக்கு அரசு ஒரு மாறப்படலையா? இன்னைக்கு இது ஏன்? இன்னைக்கு நாடார்களுடைய வரலாறுகள் மறக்கடிக்கப்படுது, நாடாருடைய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால பழைய வரலாறுகள் எல்லாம் இன்னைக்கு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு நாடார் சமுதாயத்தினுடைய வரலாறுகள்லாம் சொல்லிக் கொடுங்க. இல்லை என்றால் வருங்காலத்தில் நாடார்களுக்கு எந்த வரலாறும் இருக்காது. எல்லா கட்சிக்காரும் நம்முடைய வரலாறுலாம் அழிச்சிட்டு போயிடுவான், நமக்கு எதுவுமே இருக்காது இன்னைக்கு. அதனால நாடார்கள்லாம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய வரலாறுலாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆபரகலாம் பண்டிதரை போல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் அதிக சாதனை படைத்தவர்கள். ஆபரகலாம் பண்டிதர் வந்து இசைகள் மட்டும் சாதனை படைக்கல, இன்னும் அடுத்த வீடியோ பேசுறேன், அவர் நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறார். ஆபரகலாம் பண்டிதர் அவர் செய்த இசைக்கு செய்த மிகப்பெரிய சாதனையை பாராட்டி திரையுலகமும் தமிழக அரசும் அவருக்கு சென்னையிலே அவருடைய முழு உருவச் சிலையை வைக்க வேண்டும். அதே போல அவர் பிறந்த தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் நினைவு இல்லம் கட்ட வேண்டும் என்று தமிழக அரசை தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மருத்துவத்தில் பெரும்பொருள் ஈட்டி வந்த நிலையில் ஒரு நாள் தன் குரு கருணானந்தரை நேரில் பார்த்து பெரும் செல்வத்தை காலடியில் வைத்தார். அவர் அப்பொருளையெல்லாம் சீர்கெட்டிருக்கும் தமிழிசையை மீட்க பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி தம் திரண்ட செல்வத்தின் பெரும்பகுதியை தமிழிசை குறித்த ஆய்வுக்கும் மாநாடுகளை நடத்துவதற்குமாக செலவிட தொடங்கினார். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் இசை வரலாற்றில் மிகப்பெரிய இசை நூலான கருணாமிர்த சாகரம் இப்படித்தான் உருவாயிற்று. குருவின் திருவருளால் இசையில் முழுவதுமாக மூழ்கத் தொடங்கினார் பண்டிதர். தஞ்சையில் மிகச்சிறந்த நாகசுர கலைஞர்கள் இருந்தனர். அவர்களிடம் இசை குறித்த ஆழமான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். அக்காலகட்டத்தில் இசை பாடல்கள் அனைத்தும் தெலுங்கிலும் வடமொழியிலும் இருந்து வந்தமையால் இசை கற்போர் எளிதாக கற்க முடியவில்லை. பாடுவோர் பொருளுணர்ந்து பாட முடியவில்லை. மக்களாலும் அதை உணர்ந்து சுவைக்க முடியவில்லை. இவற்றையெல்லாம் மனத்திற்கொண்டு பண்டிதர் முதற்படியாக 96 தமிழ் பாடல்களை இயற்றினார். அவற்றில் 41 பாடல்கள் தஞ்சை ஜெகநாத பட்டுகோசாமி என்பவரால் பயிற்றுவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மீதமுள்ள 55 பாடல்கள் தஞ்சை அரண்மனை வீணை ஆசிரியர் வெங்கடாச்சல ஐயரால் சுரப்படுத்தப்பட்டு வீணையில் பாடமாக சொல்லித்தரப்பட்டுள்ளன. இந்த 96 பாடல்களும் கருணாமிர்த சாகர திரட்டு என்ற நூலின் முதற்பாகத்தில் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன. பண்டிதரின் வாழ்வில் திண்டுக்கல் ஆசிரிய பணியை தஞ்சை மருத்துவப் பணி விஞ்ச, பின் மருத்துவ பணியை இசைப்பணி விஞ்சி நின்றது. 1910 வாக்கில் தீவிர இசைப்பணியில் இறங்கியவர் தம் வாழ்நாளின் இறுதி வரை இசையையே கற்றும் சிந்தித்தும் எழுதியும் வந்தார். இசை ஆய்வுக்காக 1912 மே 27 நாள் தஞ்சை சங்கீத வித்யா மகாசன சங்கத்தை பண்டிதர் தொடக்கினார். தமது இசை ஆய்வுக் களங்களை பற்றி தம் பெருநூலான கருணாமிர்த சாகரத்தில் 4 பகுதிகளாக குறிப்பிடுகிறார். முதற் பகுதியில் இந்திய இசை வரலாற்றையும், 2 பகுதியில் 22 சுருதிகள் குறித்தும், 3 பகுதியில் தென்னிந்தியாவில் வழங்கி வரும் இசைத்தமிழ் சுருதிகள் பற்றியும், 4 பகுதியில் கர்நாடக சங்கீதம் என்று அழைக்கப்படும் இசைத்தமிழில் வழங்கி வரும் சுருதிகளின் கணக்குகள் குறித்தும் தாம் இசை ஆய்வை மேற்கொண்டதாக பண்டிதர் விவரிக்கிறார். 3000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையை கொண்ட தமிழ் இசைதான் கர்நாடக இசை என்று பெயர் மாற்றம் பெற்றது என்பதை அழுத்தி குறிப்பிடுகிறார்.
பண்டிதரின் ஒட்டுமொத்த ஆய்வையும் விளக்குவதைப் போல அமைந்திருக்கும் அவரது கூற்றொன்று உண்டு. பண்டிதர் கூறுகிறார், தமிழில் வழங்கும் இசைத்தமிழாகிய சங்கீதத்திற்கு ஏற்பட்டிருக்கும் நாலு பாவினங்களையும் அவைகளின் பல பிரிவுகளையும் சந்த குழியடிகளையும் தாள அமைப்புகளையும் நாலு பாலைகளையும் அவைகளில் நாலு யாழ்களையும் அவற்றின் நாலு ஜாதிகளையும் இனிமையாக பாடப்பட்டு வந்த 12,000 ஆதி ராகங்களையும் நாம் கவனிப்போமேயானால் தமிழ்மொழியைத் தவிர வேறெந்த மொழியிலும் இம்முறைகள் இல்லை என துணிந்து சொல்வோம் என்று.